விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கவும் அவர்களின் வருவாயை அதிகரிக்கவும் உழவர் உற்பத்தி அமைப்புகள் உதவிகரமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சித்ரகூட்டில் நாடு முழுவதும் 10,000 உழவர் உற்பத்தி மையங்கள் அமைக்கும் திட்டத்தை நேற்று தொடங்கி வைத்ததுடன் பண்டேல்கண்ட் விரைவு சாலை திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். பிரதமரின் கிசான் காப்பீட்டுத் திட்டம் தொடங்கப்பட்டு ஒராண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் புதிய பயனாளிகளுக்கு கடன் அட்டைகளையும் பிரதமர் வழங்கினார். மேலும் அங்கு விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களை கொண்டு அமைத்திருந்த கண்காட்சியையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு அவர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் உற்பத்தியில் மட்டுமே ஈடுபட்டு வந்த நிலை மாறி இந்த உழவர் உற்பத்தி அமைப்புகளின் மூலம் தற்போது அவர்கள் வர்த்தகத்திலும் ஈடுபட முடியும் என்று தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களுக்கு நியாயமான விலையையும் பெற முடியும் என்றும் அவர் கூறினார். ஆண்டொன்றுக்கு 8,50,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக 50,000 கோடி ரூபாய் செலுத்தும் திட்டம் மத்திய அரசால் சிறப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பண்டேல்கண்ட் விரைவு சாலை திட்டத்தின் மூலம் இப்பகுதியில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். 296 கிலோமீட்டர் தூரத்திற்கு 15,000 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள இந்த சாலையால் பெரிய நகரங்களில் உள்ள வசதிகள் இப்பகுதியில் உள்ள சாமானிய மக்களுக்கு கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றும் அவர் கூறினார். தாயரே கோ ஆர் விஸ்தார் தியா கயா ஹை அப் ஜோ இஸ் யோஜனா கே லாபார்த்தி ஹை உன்கோ பேங்கோ சே आसान ऋण भी मिले इसके लिए सभी किसानों को क्रेडिट कार्ड की सुविधा से जोड़ा जा रहा है। हमारे गरीब किसान को, छोटे किसान को, साहूकारों पर கடந்த காலகட்டங்களில் இருந்ததைப் போல் அல்லாமல் தற்போது மத்திய அரசின் நலத்திட்டங்கள் சரியான நபர்களுக்கு சரியான விதத்தில் சென்றடைவதாக அவர் கூறினார். முன்னதாக பிரயாக்ராஜில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளின் வளமான திறமைகள் தொடர்ந்து ஊக்குவிக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் திறமைகளை கண்டறிந்து ஊக்குவிப்பது தேச கட்டமைப்பிற்கு மிகுந்த அவசியமானது என்றும் அவர் கூறினார். மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதாகவும் மற்றவர்களுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். और उनके आशीर्वाद प्राप्त करने का अवसर मिला। थोड़ी देर पहले यहां करीब 27,000 साथियों को उपकरण दिए गए। किसी को ट्राइसिकल मिली है, किसी को सुनने की मशीन मिली है, किसी को व्हील चेयर मिली है,